வணக்கம் 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 வணக்கம். இந்த நெய்வேலி சென்ட்ரல் சேனல் யூடியூப்ல ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணி திட்டத்திட்ட பக்காவான முறையில அருமையான விஷயங்களை கொண்டு வந்துதான். இது மட்டும் இல்லாம பிரபலமான விஷயங்களை நம்ம சேனல்ல யூடியூப்ல அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கோம். இல்லாம ரீச் திரைப்படத்தை பத்தி எடுத்த டைரக்டர் இவர் தான். எவ்வளவு திட்டமோ திட்டிக்கலாம், இல்ல இல்ல எவ்வளவு பாராட்டுமோ பாட்டுறேன் பாராட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம நெய்வேலி சென்ட்ரல்ல முதல்ல ஒரு எப்பவுமே நம்மளுடைய வீடியோ அப்டேட் ஆயிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று மாசம் என்னாச்சு போடுறோம் எங்க போட்டுட்டு தானே இருக்கோம் காணுமே ஒரு மாசம். அது ஒரு மாசம் அது வந்து உடம்பு சரியாத காரணம், அது எனக்கு தான் உடம்பு சரியில்லை, அதனால சேனல் வந்து ரன் பண்ற ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கப்புறம் நிறைய நிறைய ரெடி பண்ணிருக்கோம், வெப் சீரிஸ் எல்லாமே நிறைய ரெடி பண்ணிருக்கோம். சிறந்த சேகரிப்புன்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு மேல எங்க வரப்போகுது. சிறந்த சேகரிப்பு ஒன்றும் இல்லை, நான் உண்மையை சொல்லிடுறேன். சிறந்த சேகரிப்பு எடுத்தது வந்து நெய்வேலியில் நடக்கிற விஷயங்களை போட்டனால எல்லாரும் கொடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்வேலியில் நடக்கிறத மட்டுமே காட்டுறீங்க, போர் அடிக்குது அப்படின்னு சில பேர் சொன்னாங்களா. அதில் இன்னொரு கமெண்ட் பார்த்தீங்களா, அந்த கமெண்ட் விடுங்க. தோஸ்து திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே யார் பண்ணதுன்னு கேட்டீங்களா, டேரக்டரே இவர் தான், இவரே தான் ஸ்க்ரீன் பிளே. ரொம்ப அழிக்கறியில் யார் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் பண்ணாங்க. ஆமாம் ஆமாம், வழித்தறியில் திரைப்படத்தை வந்து ஒன்றே ஒரு கமெண்ட் வந்துச்சு, அதுக்கு ரிப்ளை நீங்கள் பண்ண மறந்துட்டீங்க நான் நினைக்கிறேன். இப்போ எதுக்காக நெய்வேலி சென்ட்ரல்ல நடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு என்ன சொல்ல வரீங்க. மேலும் அடுத்தடுத்த வீடியோ மேலும் அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆக போறோம். உடனுக்குடன் நீங்க வந்து நெய்வேலி சென்டர்ல பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா கொண்டு வந்துட்டு இருக்கோம். பொழுதுபோக்கு ரேஷன் பரிதாபங்கள் எல்லாரும் வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுங்க, எல்லாம் பண்ணிடுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போதான் வந்து அடுத்தடுத்த வீடியோவோ உங்களால பார்க்க முடியும். இதுக்கப்புறம் கண்டினியூவா வீடியோ வரும். இதுக்கு முன்னாடி சொன்னதுல நடுவில் நடந்த கேப்புக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாங்க மன்னிப்பு கேட்டுக்கணும்னு சொல்லிக்கிறோம், மன்னிப்பு கேட்டுக்கிறோம், கேட்டுக்கிறோம், மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இனி வந்து கண்டினியூஸா நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகுன்றது உறுதிமொழியா எடுத்து சொல்லிக்கிறோம். பாருங்க, கண்டிப்பா நிறைய விஷயங்கள் வரும். ஓகே, பாய் பாய். மேலும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.